ஆதந்த வணக்கம் ஏற்கனவே இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை தொடர்ந்து நாளுக்கு அதிகரிச்சுட்டே வருது இந்த எல்லை சிக்கல் குறித்து கடந்த புதன்கிழமை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாக்கும் மத்தியில தொடர்ந்து இந்த எல்லை சிக்கல் அதிகரிச்சுட்டே வருது இந்த எல்லை சிக்கலை தீர்ப்பதற்காக மத்தியஸ்தம் செய்வதற்கு நான் ரொம்ப தயாரா இருக்கிறேன் இந்த சிக்கலை திருப்பதன் மூலமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை இரு நாடுகளும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தில் பதிவு பண்ணியிருந்தார் தற்போது மேற்கொண்டு கடந்த வியாழக்கிழமை அவர் என்ன கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இருக்குது அவர் கடந்த வியாழக்கிழமை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மிகச்சிறந்த ஒரு நாடு இந்திய மக்கள் என்னை ரொம்பவே விரும்புகிறாங்க அமெரிக்க ஊடகங்களை விட இந்திய மக்கள் என் மீது நிறைய பாசம் வச்சிருக்கிறாங்க மோடி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பண்பான மனிதர் இந்தியாவுடைய மக்கள் தொகையும் சீனாவுடைய மக்கள் தொகையும் இரண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடிக்கும் மேலே அதிகமாக இருக்கிறாங்க அவர்கள் இரு அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு சிக்கல் வர்றது அதாவது இரு நாடுகளுக்கும் சிக்கல் வர்றதுங்கிறது ஒரு போர் பதற்றமே உருவாகிட்டு வர்றது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் குறித்து நான் பிரதமர் மோடி கிட்ட பேசினேன் அவர் இதில் ஒரு நல்ல மனநிலையில் இல்லை அவர் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள்ட்ட பேசியதாக திரு ட்ரம்ப் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார் இது உடனடியாக எல்லா விதமான உலக ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஏன்னப்பா அமெரிக்கா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே வந்து பிரதமர் மோடி கிட்ட நான் வந்து சீனாவுக்கும் உங்களுக்கு கூடிய பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாராமே மோடியும் நல்ல மனநிலை இல்லைன்னு சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் அதன் பிறகு தான் மத்திய அரசனுடைய உயர் அதிகாரிகள் மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோடி அவர்களிடம் ட்ரம்ப் அவர்கள் எல்லை சிக்கலை குறித்து பேசவே இல்லை இது முற்றிலும் தவறான தகவல் கடந்த மாதம் நாலாம் தேதி தான் ஹைட்ராக்சி குளோரோக்கின் மருந்து தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசுனாங்க அதன் பிறகு எந்த இடத்துலையும் பிரதமர் மோடி அவர்களிடம் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த எல்லை சிக்கலை நாங்களே தீர்த்துக்குவோம் எங்களுக்கு மத்தியஸ்தம் செய்வதற்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க இந்தியாவுடைய மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் இந்தியாவை போலவே அதே போல சீனாவில் பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர்கள் வந்து இதைத் தொடர்ந்து இது முழுமையா மறுத்திருக்கிறாங்க எங்களுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை சிக்கலை தீர்ப்பதற்கு எங்களுடைய இராணுவ சிக்கலை தீர்ப்பதற்கு நாங்க பார்த்துப்போம் எங்கள் இரு நாடுகளிடமே பேசி தீர்வு காண்பதற்கு திறன்கள் நிறையவே இருக்கு இதில் ஒரு மூன்றாம் தரப்பு நாடு ஒரு மூன்றாம் நாடு வந்து உள்ள குறுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை அப்படின்னு முழுமையா மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சீன அரசாங்கமும் ஸோ இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் மத்தியில இந்த சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருந்த இந்த வேலையில ட்ரம்ப் அவர்கள் நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது இப்போ மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கும் சீனாவிற்குமே அமெரிக்கா இதில் உள்ள வர்றத விரும்பவே இல்லை அப்படிங்கறதும் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிய வருது ஸோ பிரதமர் மோடி அவர்களிடம் ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதையே ட்ரம்ப் அவர்கள் திரும்ப பெறுவாரா அப்படிங்கிறது இப்போ அனைவரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு ஏன்னா பிரதமர் மோடி தரப்பிலிருந்தும் இந்திய அரசின் தரப்பிலிருந்தும் அதை முழுமையா மறுத்திருக்கிறாங்க நன்றி மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன் வணக்கம்